வணக்கம் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம சித்தா படத்தோட குள்ளவெட்டு ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த சித்தா என்ற டைட்டில் சித்தப்பாவை குறிக்குது. சித்தா இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தார்த் அண்ணன் இறந்துடுறாரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருது, அந்த பாலியல் துன்புறுத்தவள் செய்தவர் யாருன்றதை மையப்படுத்தி தான் இந்த ஸ்கிரீன் பிளே நகருது. முதல்ல இந்த படத்தோட டைரக்டர் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் அருண்குமார் ஏற்கனவே பண்ணையாரம் பத்மினியும் சேதுபதி சிந்துபாட் போன்ற படங்களை இயக்கியுள்ளார். அவர் இயக்கிய மூன்று படங்களுமே இட்டுதான். அடுத்து அவருடைய நான்காவது படமா சித்தா படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்தா படத்தோட கதையை இயக்குனர் அருண்குமார் மக்களுக்கு புரிகிற மாதிரி மக்களை கண்கலங்கவும் வச்சிருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம் தான் இந்த சித்தா. இந்த படத்தில் நடித்த பெண் குழந்தைகள் தங்களுடைய முழு நடிப்பு திறமையும் வெளிப்படுத்தி இருக்காங்க. நேச்சுரல் வே ஆஃப் ஆக்டிங், ஒரு ஒரிஜினல் பெண் குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானா எப்படி இருக்குமோ அப்படி நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்தோட ஹீரோவான சித்தார்த். நம்ம சித்தார்த் அவர்களால் இந்த மாதிரி படங்கள்லாம் அடிக்க முடியுமான்னு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கதையை சூஸ் பண்ணி நடித்து இந்த சித்தார்த் படத்தை வெற்றியடையும் வச்சிருக்காரு. இந்த படத்தோட பின்னணி இசை படத்துக்கு மேலும் வலு சேர்க்குது. அனைத்து தரப்பு மக்களும் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த சித்தா. படம் மொத்தத்தில் மக்களை கண்கலங்க வைத்து பெண் பிள்ளைகளை தெய்வமாய் போற்ற இந்த படம் வழிவகுக்கும்னு நம்பி நான் கிளம்பிக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுற எல்லாரும் மறக்காமல் நமக்குள்ள வெட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.